Hi friends, இப்போ நாம பார்க்க போறது பாத்தீங்க அப்படினா இமேஜ்க்கு எப்படி மாஸ்கிங் கொடுக்கிறதுன்றத பார்க்க போறோம். சோ இப்போ நாம பார்த்துட்டு இருக்கது பாத்தீங்க வெப்சைட் நேம் பாத்தீங்க அப்படினா www.tutorjobs.com. இதுல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு நிறைய அட்வான்ஸ் கோர்சஸ் எல்லாம் நாங்க டியூட்டோரியல் எல்லாம் போட்டுறோம். சரிங்களா? உங்களுக்கு C++ ஜாவா இந்த மாதிரி PHP எக்ஸ் அட்வான்ஸ் எக்ஸல் இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. நீங்க என்ன பண்ணணும், யூடியூப்ல போய் உங்களோட யூடியூப்ல போய் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ளாஷ் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃப்ளாஷ் ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு நான் என்ன பண்ணும் அப்படின்னா இமேஜை நான் கொண்டு வந்து வைக்கணும். சரிங்களா? அது எப்படி இமேஜ் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா நியூ லேயர் நம்ம ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணும். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைம் லைனில் போயிட்டு நியூ லேயர் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி நமக்கு என்ன இருக்குது, எம்டியாக ஒரு லேயர் கிரியேட் ஆயிருக்கு. சரிங்களா? இதுக்கு நேம் பார்த்தீங்க அப்படின்னா நான் இமேஜஸ்ன்னு அப்படின்னு கூட நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், ஐஎம்ஜி அதாவது இமேஜுக்கான ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஎம்ஜின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம எப்படி இமேஜ் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபைலில் போயிட்டு இம்போர்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இம்போர்ட் டு ஸ்டேஜ்னு வர்றது பார்த்தீங்களா. இம்போர்ட் டு ஸ்டேஜ் அப்படின்னா நம்ம எந்த இமேஜை நம்ம கொண்டு வந்து வைக்கிறோமோ அது பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் மட்டும் இருக்கும். இதுவே இம்போர்ட் டு லைப்ரரி அப்படின்னா நமக்கு லைப்ரரியிலையும் இருக்கும் ப்ளஸ் நமக்கு ஸ்டேஜ்லேயும் வரும். சரிங்களா? லைப்ரரியும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணுற ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸும் நமக்கு லைப்ரரியில் ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம வேணும் அது இன்சர்ட் பண்ணிக்கலாம், இல்லை ரீநேம் பண்ணுறதுக்கோ, இல்லை ஒரு சிம்பிளாக டூப்ளிகேட் பண்ணுறதுக்கோ நம்ம லைப்ரரியை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இம்போர்ட் அப்படின்னா கொண்டு வந்து வைக்கிறது. நான் இப்போ நம்ம இம்போர்ட் டு ஸ்டேஜ்ன்றதை கொடுக்குறோம். அதோட ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா Ctrl+R. ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்க, இம்போர்ட் பண்ண கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விண்டோ பாக்ஸ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? அதில் உங்கள் ட்ரைவில் எங்கே இமேஜஸ் இருக்கோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எங்கள் என்னோடய சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா லோக்கல் டிஸ்க் டீல பிக்சர்ன்ற ஃபோல்டருக்குள்ளார இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், என்னென்ன இமேஜ் தேவையோ நான் அதை செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓப்பன் அப்படின்றத கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்தா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இமேஜ் இம்போர்ட் ஆகிட்ருக்கு. சரிங்களா? இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா சைஸ், இமேஜோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வருது. நான் என்ன பண்ணுறேன், இந்த இமேஜ் வேணால் இதை வச்சுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இமேஜஸ் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் சீன்ஸ் மாதிரி வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேம் அதே மாதிரி இம்போர்ட்டில் போயிட்டு உங்கள் சிஸ்டமில் இருக்க நேச்சுரல் சீன்ஸ் ஃபோட்டோஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், ஃப்ளவர்ஸோ இல்லை உங்களோட ஃபோட்டோஸ் மாதிரி ஏதாவது இருந்தால் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோடய ஃபைலில் இருக்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். கண்ட்ரோலை கிளிக் பண்ணி கூட நீங்கள் குறிப்பிட்ட இமேஜ் வேணால் கண்ட்ரோலை கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் கண்ட்ரோல் கிளிக் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதே மாதிரி வேணால் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? செலக்ட் பண்ணி செலக்டட் இமேஜஸ் மட்டும் நமக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? இப்போ நான் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டேன். ஓப்பன் அப்படின்றத கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு என்ன ஆகுனா ஒரே இமேஜில் எல்லா லேயர்ஸுமே நமக்கு வந்துடும், இமேஜஸும் வந்துடும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு தனித்தனியாக வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேஜில் இருக்க எல்லா இமேஜஸும் நான் டெலீட்டுன்றதை கொடுத்துட்றேன். சரிங்களா? ஆனால் நமக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் லைப்ரரி அப்படின்னா நம்ம ஃபைல் இங்கே என்ன இம்போர்ட் பண்ணுறோமோ அது நமக்கு லைப்ரரின்றதுக்கு வரையும் வந்திருக்கும். சரிங்களா? இப்போ நான் லைப்ரரிஸோட ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா Ctrl+L. நம்ம ஓப்பன் பண்ண ஒவ்வொரு இமேஜோட பேரும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு நமக்கு எந்த இமேஜ் வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இமேஜ் வேணும் நான் என்ன பண்ணலாம், கொண்டு வந்து வச்சுக்கலாம். இல்லை இதுக்கான ரீநேம் பண்ணணும்னா செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், இதுக்கான நேம் 1ன்றதை கொடுத்துக்கலாம். மறுபடியும் இதுக்கு ரீநேம் பண்ணுறதா இருந்தால் 2ன்றதை கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி என்ன பண்ணலாம், 3, 4 அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இமேஜஸ்க்கெல்லாம் பேர் கொடுத்துட்டேன். சரிங்களா? இது வந்து நான் ஒவ்வொரு இமேஜும் ஒவ்வொரு லேயரில் வைக்கணும், அப்போ தான் நம்ம மாஸ்கிங் கொடுக்கறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஃபைலை செலக்ட், அதாவது ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணுறேன். கொண்டு வந்து இப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோம் அப்படின்னா லைப்ரரியில் இருக்கிற இமேஜ் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டேஜுக்குள்ளே வந்துடும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேஜை விட ரொம்ப பெரிய சைஸாக இந்த இமேஜ் இருக்குது. ஸோ நான் இதை சின்னது பண்ணும், டூல்ஸில் போயிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்ற இந்த டூலை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், டூல்ஸ் செலக்ட் ஆகிடும். சரிங்களா? இப்போ ஷிஃப்ட் ஆல்ட் கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், இந்த இமேஜை உள்ளே கொண்டு வரேன். அதாவது இந்த ஆரோ மார்க்கை உள்ளே கொண்டு வந்தேன் அப்படின்னா ஃபைல் சைஸ் சின்னதாகும். வெளியே கொண்டு போகிறேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் அந்த இமேஜோட சைஸ் பெருசாகும். சரிங்களா? இப்போ ஃபிட் பேஜ் கொடுக்குறேன், Ctrl+2ன்றதை கொடுத்தா அப்படின்னா ஃபிட் பேஜ் வந்துடும். நம்ம என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹைட்டு வித்து எல்லாம் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம், சென்டர் ஆஃப் த பேஜ் வைக்கிறதா இருந்தாலும் நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? இது நான் கொடுத்துருக்கேன்.
இப்போ இது முடிஞ்சிச்சு எனக்கு. நான் என்ன பண்ணுறேன், இந்த லேயரை லாக் போட்டுட்டு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னா மாஸ்கிங் அப்ளை பண்ணேன் சரிங்களா. நியூ லேயர் வந்து டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நேம் வந்து ரீநேம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அது MASK மாஸ்க் 1ன்றதை கொடுக்குறேன். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. லேயர் நேமும் மாஸ்க் நேமும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா நமக்கு அப்ளை மாஸ்கிங் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஒரு ஓவல் டூல் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த அவுட்லைன் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளார ஃபில்லான கலர் பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு கலர் வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சென்டர்லேருந்து வரணும். ஸோ என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்து ஜூம் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் மூலிமா சின்னதாக வச்சுருக்கிறேன். அதாவது என்னோடய இமேஜ் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஓவல் சைஸ்லேருந்து ஒரிஜினல் சைஸுக்கு நமக்கு வரணும் சரிங்களா, அந்த ஓவல் ஷேப்லேயே ஓகேங்களா. இப்போ 36th கீ ஃப்ரேமில் வச்சு F6ன்றதை கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜூம் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், பெருசு பண்ணுறேன் ஓகேங்களா. அதாவது இந்த கார்னர்ஸில் வச்சோம்னா நம்ம வெளியே கொண்டு வந்து ஆரோ மார்க் அப்படின்னா பெருசாகும், உள்ளே கொண்டு போகிறோம் அப்படின்னா சின்னதாகும் சரிங்களா. இப்போ நான் நமக்கு பெருசு தானும் ஸோ நான் வெளியே கொண்டுறேன். மைனஸ் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி கரெக்டாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிகிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறைச்சிக்கோங்க ஓகேங்களா. மறைச்சிட்டு என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமுக்கும் லாஸ்ட்டு கீ ஃப்ரேமுக்கும் நடுவில் கர்சரை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் ஷேப் ட்வீனிங்கில் தரலாம். அப்படி இல்லைன்னா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ராப்பர்ட்டிஸில் ட்வீனுன்றதில் போயிட்டு இங்கே ட்வீன் டைப்பில் ஷேப்புன்றதை கொடுக்கலாம் சரிங்களா. எதுக்கு இந்த ஷேப் தரும் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் பிரேக்காக இருக்கும்போது தான் ஷேப் தர முடியும். இதே பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக இருந்தால் நம்ம மோஷன் ட்வீனுன்றதை தரணும் சரிங்களா. இப்போ என்ன பண்ணால் நமக்கு இந்த பால் பார்த்திங்க, இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து பெருசாகுது, ஆனால் நமக்கு இதே மாதிரி இமேஜ் வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாஸ்க்ன்ற லேயரை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணுறோம், மாஸ்க்ன்றதை அப்ளை பண்ணுறோம் ஓகேங்களா. இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்னதுலேருந்து முன்னே பால் வந்த மாதிரி நமக்கு இப்போ இமேஜ் வருது ஓகேங்களா. இதை முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய லேயரை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இதோட கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 40 கீ ஃப்ரேமில் வைக்கிறேன். எனக்கு 40 அடுத்தது இன்னொரு இமேஜ் இன்சர்ட் ஆகணும் சரிங்களா. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா F7 அப்படின்றது நெக்ஸ்ட்டு கீ ஃப்ரேமில் வச்சு F7 கொடுத்தா அப்படின்னா கிளியர் கீ ஃப்ரேம், அதுக்கான ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா F7 சரிங்களா. F7 கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு அடுத்தது எந்த இமேஜும் இருக்காது, எம்டி லேயராக நமக்கு மாறிடும். இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், இதே லேயரை வச்சு கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு ஒரே லேயரில் வச்சு ஒர்க் பண்ண கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு இமேஜுக்கும் ஒவ்வொரு லேயர்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கான ஷார்ட்கட் கீ, அதாவது அந்த கீ ஃப்ரேமுக்கான ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா F6. மறுபடியும் என்ன பண்ணுறேன், லைப்ரரியில் போயிட்டு எனக்கு எந்த இமேஜ் வேணாலும் நான் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 10th வேணால் 10th இமேஜ் எடுத்துக்கலாம், இல்லை 12th எந்த மாதிரி இமேஜ் வேணும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைப்ரரியிலேருந்து ஸ்டேஜுக்கு வந்துடும் சரிங்களா. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இதோடைய சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, சின்னது பண்ணணும். ஸோ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலை செலக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஷிஃப்ட் ஆல்ட்டை கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், சின்னது பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. சின்னது பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், ஸ்டேஜில் இல்லை இந்த ஃபைலு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா செலெக்ஷன் டூல் மூலிமா என்னோடய ஃபைலை கொண்டு வந்து நான் சென்டராக வைக்கிறேன் சரிங்களா. இப்போ எனக்கு இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இதே எனக்கு ஓவல் ஷேப்பில் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த இமேஜை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு பிரேக் பார்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டாட்டட் மாதிரி வந்துடும் சரிங்களா. இது முடிஞ்சால் என்ன பண்ணுங்கள், இந்த ஃபில் கலரில் போயிட்டு இங்கே அந்த ஆஷ் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே இருக்க கலர் உங்களுக்கு ஃபில் ஆகாது சரிங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இமேஜ் எந்த ஷேப்புக்கு வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை கார்னர் மட்டும் இந்த ரவுண்டட் ரெக்டாங்கிள் மாதிரி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டூல்ஸில் ரெக்டாங்கிள் டூல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்ட்ரோக்குன்னு சொல்லி சொல்லுவோம், அதாவது ரவுண்டட் கார்னருக்கான வேல்யூஸ் கொடுக்குற இடம் சரிங்களா. இப்போ நான் டூன்றதை கொடுக்குறேன். டூன் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இங்கே வரைஞ்சி பார்க்குறேன் எனக்கு கரெக்டாக இருக்கான்றது. சப்போஸ் உங்களுக்கு இது சரியாக இல்லை அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதோடைய வேல்யூஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு 5ன்றதை கொடுத்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கார்னர் ஓகேவான்றதும் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு இப்போ 5ன்னு இருக்குது, நான் ஒரு 15 இல்லை 20 அந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போ 20 கொடுத்து பார்க்குறேன் கரெக்டாக இருக்கான்னு. ஸோ எனக்கு இந்த ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், செலெக்ஷன் டூல் மூலிமா நான் செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன் ஓகேங்களா. ட்ராக் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு பேஜ் கரெக்டாக அந்த இமேஜ் இடத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு இந்த கார்னர் மட்டும் எரேஸ் ஆகணும் சரிங்களா. அதாவது இந்த உள்ளே இருக்க இந்த ஏரியா நமக்கு கரெக்டாக இருக்கணும் சரிங்களா. இங்கே இருக்கிற இந்த ஏரியா மட்டும் நமக்கு என்ன ஆகணும், டெலிட் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், செலெக்ஷன் டூல் மூலிமா கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த அவுட்லைன் போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கு வெளியே இருக்க ஏரியாஸ் மட்டும் நமக்கு செலக்டாக இருக்குது. நம்ம வேணும் என்ன பண்ணிக்கலாம்,
கீபோர்டில் டெலீட்டுன்றதை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் டெலீட் ஆகிடும். வெறும் இந்த நம்ம கொடுத்த ரவுண்டட் ரெக்டாங்கிள் மாதிரி நமக்கு உள்ளே இருக்க கண்டென்ட் மட்டும் இமேஜ் மட்டும் வந்திருக்கும் சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், சேம் அதே மாதிரி என்ன பண்ணுறேன், இந்த நேம் லேயர் நேம் பார்த்திங்கன்னா இமேஜ் டூன்றதை நான் கொடுக்க போகிறேன், ஐஎம்ஜி டூன்றதை கொடுத்துட்டேன். இதுக்கான மாஸ்கிங் பார்த்தீங்க அப்படின்னா நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணி ரீநேம் பண்ணலாம். லேயர் இங்கே லேயர் கிட்ட வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா லேயர் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மாஸ்க்ன்றதை டைப் பண்ணி டூன்றதை கொடுத்துக்கலாம் சரிங்களா. கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், நியூ F6ன்றதை கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த மாதிரி இப்போது ஓவல் ஷேப் நம்ம முன்னே கொடுத்தோம், பாலிகான் ஸ்டைல் வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பாலிகானில் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கலர்ஸ் ஃபில் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், இதுக்குடைய அவுட்லைன் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு சப்போஸ் எனக்கு 5 பாலிகான் தான் இருக்குது, கார்னர்ஸு 6 வேணும், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பாலிகானோட டூலை எடுத்தீங்க அப்படின்னா கீழே ப்ராப்பர்ட்டீஸில் ஆப்ஷன் ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டூல்ஸ் செட்டிங் அப்படின்றது வரும். அதில் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா பாலிகான் வேணும் நம்ம அது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டார் வேணும் ஸ்டார் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. நம்பர் ஆஃப் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஃபால்ட்டாக 5 தான் இருக்கும், நமக்கு எத்தனை ஸ்டைல்ஸ் பாலிகான் சைட்ஸ் வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம் சரிங்களா. நான் 6 கொடுத்துட்டு ஓகேன்றதை கொடுத்துருக்கேன். இப்போ நான் வரைஞ்சேன், கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ட்ரா பண்ணும்போது இந்த 6 கார்னர்ஸ் நமக்கு வந்துடும். நம்ம இதுக்கு அவுட்லைன் தேவையில்லை, ஸோ அவுட்லைனை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுறேன் ஓகேங்களா. டெலீட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இடத்துக்கு வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் இதே மாதிரி பாலிகான் சரிங்களா. நம்ம என்ன பண்ணலாம், சென்டர் முன்ன ஓவல் பார்த்தீங்கன்னா சென்டராக வந்த மாதிரி பண்ணணும்ல, அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், பாலிகானுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாலிகானோட கலர் தெரியாததுனால நான் என்ன பண்ணுறேன், அந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு மாஸ்க் அதாவது ஃபில் கலரில் போய் நான் என்ன பண்ணுறேன், கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இப்போ இது வரைக்கும் எனக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஃப்ரேம் நான் என்ன பண்ணுறேன், இன்சர்ட் பண்ண அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். 80th கீ ஃப்ரேமில் வச்சு F6ன்றதை கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த பாலிகான் பார்த்தீங்கன்னா எனக்கு கம்ப்ளீட்டாக பெருசாக வர மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ நான் கம்ப்ளீட்டாக நம்ம முடிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்களும் வச்சுக்கோங்க ஓகேங்களா. வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், நடுவில் 2 கீ ஃப்ரேமுக்கு நடுவில் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் ஷேப் வீனிங்கன்றதை கொடுங்க. கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி மாஸ்க்ன்றதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக அந்த பாலிகான் ஷேப்லேயே வரும் சரிங்களா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த ஓவலும் கரெக்டாக வந்திருக்கு, நெக்ஸ்ட்டு கொடுத்த பாலிகான் ஷேப்பும் நமக்கு கரெக்டாக வந்திருக்கு சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபைலை பப்ளிஷ் பண்ணுறேன். கண்ட்ரோல் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு இந்த ஃபைல் பப்ளிஷ் ஆகும் சரிங்களா. இப்போ நமக்கு கரெக்டாக வந்துருச்சு சரிங்களா. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட ஃபோட்டோஸ் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மறக்காமல் நீங்கள் யூடியூப்பில் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.